Sri Parashakti Vidyala CBSE Class 4th Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, நேற்று நாம் நான்காவது வகுப்பு மாணவர்களுக்குரிய ஒன்பதாவது பாடப்பகுதி பார்த்தோம் இல்லையா. பாட தலைப்பு என்ன சொன்னேன்னு, கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படிதானே. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் சரியா. மாமா, சரி கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போதைய பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. அதாவது மாமா என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்த இதை வந்து விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆணையை பற்றின விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு சரியா. தற்போதைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான, அதாவது நிறைய அணைகள் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லையா. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இப்போவும் அதாவது மிக பழமையான, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய, இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கல்லணை என்னது, இந்த இது கரிகாலன் கட்டிய அணை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. இதுதான் உலகத்தில் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பகுதியில் மணல் நிறைய பரப்பி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது பழந்தமிழருடைய தொழில்நுட்பத்திற்கு சான்றாகவும் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வியத்தகு சாதனையாகவே இருக்குது அப்படின்னு மாமா சொல்கிறார் சரியா. மணிமொழி சொல்கிறா, ஓ அப்படியா மாமா. மாமா சொல்கிறாரு, ஆம், காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். அதாவது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன நல்லா மழை இல்லையா, ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருந்திருக்காங்க. நாடும் ரொம்ப செழிப்பாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த காவிரி ஆற்றுல அடிக்கடி வெள்ளம் வருமா சரியா. அந்த நீர் வந்து பயன்படாமல் கடலுக்கு செல்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, மழை வரும்போது தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. மழை இல்லாமல் இருக்கும்போது, வெயில் அடிக்கும்போது தான் என்ன செய்வாங்க, தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து அந்த கல்லன் கரிகாலன் மன்னன் என்ன பண்ணுறான், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த மழை நீரை நாம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு மக்களுடைய நலனை வந்து மனதில் கொண்டு இந்த கல்லணையை கட்ட முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. நன்றி மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி.